ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா, நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கான மார்னிங் ரொட்டீன் பாத்திரலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்ச உடனேயே ஒரு டம்ளர் துவரம் பருப்பு, 4 தக்காளி, 4 பூண்டு, 4 வெங்காயம் சேர்த்து வாஷ் பண்ணிட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ 5:30 ஆயிடுச்சு. ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம கீரையே க்ளீன் பண்ணிடலாம். அரைக்கீரை தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதெல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ நல்லா பருப்பு வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம போட்டுடலாம். எப்பயுமே பருப்பு வேகும் போதே கீரை சேர்த்தக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா பருப்பு வெந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் போல் கீரையை வேக வச்சு எடுத்தால் போதும். அடுத்தது பூசணிக்காய் தான் எடுத்துகிட்டு வந்தேன் சைடிஷ்க்காக. அதையும் கட் பண்ணிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஒரு முட்டை தோசையும் ஒரு ஊத்தாப்பமும் சிதிக்கு பேக் பண்ணியாச்சு. ஸோ அவனுக்கு 6:50 வேன் வந்துடும் இல்லையா, ஸோ அதனால் அவனுக்கு வந்து டிஃபன் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் வந்து பேக் பண்ணிட்டேன். அடுத்தது பம்ப்கினையும் கட் பண்ணிட்டேன், அதாவது பூசணிக்காவையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்தது கீரை பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணணும். எப்பயுமே பருப்பு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம கீரையை இதோட சேர்த்திக்கணும். அரைக்கீரை கடையல் ரெசிபி வேணும்னா நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் ஈவினிங் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ மார்னிங் வந்து இந்த வேலையெல்லாம் இருக்கிறனாலே நல்லா எடிட்டிங்கே பண்ண முடியறதில்ல. ஸோ ஈவினிங் கண்டிப்பாக வரும். ஸோ என்னோடய வீடியோஸ் எல்லாம் தவற விடாமல் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மஞ்சள் பூசணிக்காய் அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதில் நிறைய ஃபைபர் வந்து இருக்குது. ஸோ ரொம்ப வீக்காக இருக்கிற குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் இதை. மஞ்சள் பூசணிக்காய் குழந்தைங்களுக்கு வந்து வெயிட்டும் போடும். ஸோ ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறனால சீக்கிரமாகவே செரிமானம் ஆயிரும், உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் எல்லாமே இருக்காது. குழந்தைங்க கான்ஸ்டிபேஷனாக இருப்பாங்க இல்லையா, அதாவது மலச்சிக்கலோடு இருப்பாங்க இல்லையா குழந்தைங்க, அவங்களுக்கு அடிக்கடி வந்து இதை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே பசியும் வரும், கான்ஸ்டிபேஷனும் க்யூர் ஆயிரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ மஞ்சள் பூசணிக்காய்க்கு கொஞ்சம் கருவேப்பில, கொஞ்சம் கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு நம்ம இதை கட் பண்ணி வச்சுருக்கிற மஞ்சள் பூசணிக்காவை இதில் சேர்த்திக்கலாம். சும்மா எப்பயுமே வந்து நம்ம காய்கறிகள் எப்படி தாளிக்கிறோமோ அந்த மாதிரி தாளிப்பு இதுக்கு ரெடி பண்ணால் போதும். எக்ஸ்ட்ரா இதுக்கு மசாலாலாம் அதிகமாக தேவைப்படாது. வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துனா போதும். இப்போ அதுலேயே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்குள்ளே பருப்பு கடைஞ்சிடலாம். பருப்பு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கீரையும் பருப்பும் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா வர கொத்தமல்லி, நல்லா வாசனையாக இருக்கும் இது போட்டு கடைஞ்சிங்கன்னா. தாளிச்சு கொட்டி உப்பு சேர்த்து நம்ம இதை கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எப்பயுமே தரையில் வச்சு இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு கடையுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு சிலர் வந்து மிக்சியில் வந்து அடிச்சிருவாங்க, அது ரொம்ப வந்து கொலகொலன்னு ஆயிரும். இந்த மாதிரி சாப்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கையில் வச்சு மத்தில் வச்சு கடையுங்க. ஸோ இப்போது அரைக்கீரை பருப்பு கடையில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மஞ்சள் பூசணிக்காவும் ரெடி ஆயிடுச்சு. மஞ்சள் பூசணிக்காவில் வேணும் அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் நாட்டு சக்கரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த பூசணிக்காய் நல்லா வந்து உங்களுக்கு இனிப்பான பூசணிக்காய் தான், நான் ஆல்ரெடி வாங்கி இது செஞ்சுருக்கேன். ஹாஃப் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஹாஃப் வச்சுருந்தேன், அதுதான் வந்து இன்றைக்கி நான் வீடியோ போட்டேன். ஸோ அதனால் நல்லா இனிப்பாக இருக்கிறனால இதுக்கு நான் வந்து சக்கரைலாம் எதுவும் சேர்த்தலை. இந்த டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருந்துச்சு. வேணும்னா மஞ்சள் பூசணிக்காய் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ லன்ச் வந்து பேக் பண்ணிடலாம். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் சீக்கிரமாக லன்ச் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருந்தேன். பேக் பண்ணி கொடுத்தாச்சு, குழந்தைங்களும் கிளம்பிட்டாங்க. அடுத்தது இந்த வீடியோவில் ஒரு ரிவ்யூ வீடியோவும் நான் போட்டிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் டிஸ்பென்சர் தான் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி நான் பாட்டிலில் வாங்கியிருந்தேன். ஸோ பாட்டில் வந்து ப்ரோக் ஆயிடுச்சு ஒன்று, அதனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கியிருந்தேன். உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் வந்து மீசோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், நல்லா ஹெவியாகவே இருந்துச்சு. இது ரெண்டும் சேர்த்தியே பார்த்திங்கன்னா 350 தான். வேணுங்கிறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ அதோடைய கேப்பும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதோட கேப் பார்த்திங்கன்னா டம்ளர் மாதிரி இருந்தது பாருங்கள். இது பாருங்கள் பிளாஸ்டிக் தான், மேலே வந்து நல்லா ஹெவி பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லாவே டைட்டாக வந்து உங்களுக்கு லாக் ஆயிடுச்சு. ஒன்று ஒன்றும் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் வந்து பிடிக்கிற மாதிரி. இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கான லாக் இந்த மாதிரி தான் போச்சு. நெக்ஸ்ட் டே லாகில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.